எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப புது ஃபீலிங். ஸ்டேஜ், மைக் இந்த மாதிரி பேசுறது புது ஃபீலிங் இல்லை, பட் இந்த நாள் எனக்கு ரொம்ப புது ஃபீலிங்காக இருக்கு. எனக்கான ஒரு இவெண்ட், நான் பண்ற ஒரு விஷயம், அதுக்கு இவ்வளவு மக்கள், எனக்காக மட்டுமே வந்திருக்கிற ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ். ஐ திங்க் ஐ எம் அ பிளஸ்ட் பர்சன். உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு அன்பு, இவ்வளவு பாசம், இவ்வளவு பாசிட்டிவிட்டி எனக்காக கொடுத்து இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, என் பிரதருக்கு நன்றி, என் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ டு மை லவ்லி சீஃப் கெஸ்ட் ஃபார் டுடே. அவங்கள பத்தி இன்னும் நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு, பட் நான் பேசி நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் கம்மியா பேசி அவங்க பேசணும்னா நானும் ஆசைப்படுறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு இன்வைட் என்னோட இன்னொரு மதர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 17 வயசு எனக்கு இருக்கும்போது வெளிநாட்டில், இனி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது, ஒரு ஸ்விம்மிங் பூலில் நான் ட்ரவுன் ஆன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான், 17 வருஷம்தான் நம்ம வாழ்க்கை போல இருக்குன்னு நினைக்கும்பொழுது என் அதுலேருந்து மீண்டு வந்து என் கண்ணை பார்த்து ஐயோ ஓகே ராம்யா, ஐயோ ஃபைன் அப்படின்னு சொன்ன முதல் வாய்ஸ் வந்து சுஹாசினி மேம். அப்ப நான் மீடியாவில் கூட கிடையாது. அப்பல இருந்து இருந்த அந்த டிராவல் இன்னி வரைக்கும் இன்னும் டீப்பா ஸ்ட்ராங்கா அந்த பாண்டேஜ் டைட்டா தான் இருக்கு. எனி திங் அண்ட் எவ்ரி திங் அவங்க எனக்கு இருப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெமரிஸ் எல்லாத்துலயுமே சுஹாசினி மேம் ஹஸ் பீன் தேர் ஃபார் மீ. ஒரு 19 வயசுல பாம்பேல தனியா டிராவல் பண்ணி ஒரு ஆக்ட் ஃபிலிம் ஷூட் எனக்கும் சுஹாசினி மேம்க்கும் இருந்தது. அவுட் ஆஃப் தி வே அவங்க எனக்கு கால் பண்ணி தனியா வரியா, யார் கூட வர, விச் ஃபிளைட், தென் லெட் அஸ் டிராவல் டுகெதர், நம்ம ஒன்னா தங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வேற ஏதோ ஒரு சின்ன ஹோட்டல்ல போட்டிருந்தாங்க. அப்போ என் கூட அவங்க வந்து என்ன பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம் ஒரு 7-star ஹோட்டல்ல ஷேர் பண்ணோம். மேமோட நான் தங்குனேன். அந்த லெவலுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ். இப்ப கூட இந்த புக் லான்ச்க்கு மேம் நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லும் போது கேன் யூ பிளீஸ் டேக் மீ ஃபார் கிராண்டட், வை யூ பீங் சோ ஃபார்மல் டு மீ அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்ட. ஸோ ஐ லவ் ஹர் சோ மச். அண்ட் அப்படியே ஒரு ஃபுல் சர்க்கிள் இன்னைக்கு முடிகிற மாதிரி இருக்கு. சுஹாசினி மேம் வந்திருக்கு. ஐ ஹாவ் சோ மச் டு சே, பட் மேம் தான் வந்து என்னோட புக்கையும் என்டோர்ஸ் பண்ணாங்க. இந்த புக்கோடைய ஸ்டாப் வெயிட்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் கவர்ல வந்து அவங்களோட என்டோர்ஸ்மெண்ட் தான் இருக்கு. அதுவும் ஒரு டெட்லைன் கொடுத்து நான் வந்து மேம் நீங்க ஒரு வாரத்துல படிச்சு எனக்காக ஒரு என்டோர்ஸ்மெண்ட் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லும் போது அப்பனே இருந்த டைம் அவங்களுக்கு கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன், அதை மீறி அந்த கண்ணு வலியோட எனக்காக படிச்சு ஒரு என்டோர்ஸ்மெண்ட் எழுதி கொடுத்து இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஐ திங்க் ஐ ட்ரூலி பிளஸ்ட் இந்த மாதிரி குட் சோல்ஸ் என் கூட இருக்கிறதுக்கு லைஃப்ல. ஸோ தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் ஐ இன்வைட் சுஹாசினி மேம் நவ் டு அட்ரஸ் தி கேதரிங். ரம்யாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். பிரதருக்கும் என்னுடைய ஹலோ. ஹலோ ரம்யா, ஹலோ கார்த்தி, அண்ட் இங்கே இருக்கிற பிரஸ் எல்லாருக்கும், புக் லவர்ஸ், வாசிப்பவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். புக் ஃபேர் அப்படின்னாலே ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கமான ஒரு பூமி. ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் நிறைய இங்கே வருவோம். எங்கள் அப்பாவோட, எங்கள் அக்காவோட, எங்கள் சித்தப்பாவை கூட வந்திருக்கோம். இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மீடியா, கொஞ்சம் சோஷியல் மீடியா பெருசானதுனால இந்த செல்ஃபின்ற ஒரு கேமரா வந்ததுனால புக் ஃபேருக்குலாம் வர முடியாமல் போச்சு. அதனால எங்களை மாதிரி இருக்கிறவங்க செல்ஃபியோட அந்த சிறையில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு வந்து நாங்களாம் ரொம்ப அன்லக்கின்னு நினைக்கிறேன். நீங்களாம் வந்து இந்த புக் ஃபேரை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். எனக்கு ரம்யா சொல்லும்போது நிறைய விஷயங்கள், எனக்கு மறந்து போன விஷயங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமாக நடக்கிற விஷயங்கள். ஒரு மனிதன், ஒரு மனிதி இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம நடந்திருக்கோம், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பேஜ் புரட்டிக்கிட்டே போனோம். இதை வந்து பெரிய ஹைலைட்டெல்லாம் சொல்லவே கூடாது ரம்யா, அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ரம்யா. எனக்கு வந்து ஒரு 11 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு எண்ணி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஜிஜோ, உனக்கு சிநேகிதிகளே இல்லையே, இப்படியே இருந்தால் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க போகிற, தனியாக இருக்க போகிற பார், ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படின்னு என்னை பயமுறுத்திட்டே இருந்தாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து என் வயசுலேயும் சிநேகிதிகள், சிநேகிதர்கள் இருக்காங்க. என்னை விட வயதானவர்களும் சிநேகிதர் இருக்காங்க. என்னுடைய மகள் வயசில் இருக்கிற ரம்யாவும் சிநேகிதியாக இருக்கிறத பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். மனிதர்களை நம்ம வாழ்க்கையில அப்பப்ப அப்படி உதிர்த்துட்டு வரக்கூடாது.
நம்ம வந்து இந்த அவசர யுகத்துல வந்து மனிதர்களை உதுத்திட்டே வரோம் அதோட நான் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டேன் தனியா தான் இருப்பேன் அப்படிங்கறத பெருமையால நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அகைன் படிச்சது என்னன்னா ஒரு பூகம்பம் அதாவது எர்த்குவேக் வரும்போது ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டு நிறைய அடிபடுறவங்க வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் அது யார் கூடயும் பேசாம தனியா இருக்கிறவங்க தான் ஒரு பூகம்பத்துல கூட தனியா மாட்டிக்குவாங்க எல்லாத்தையும் கலகலன்னு பேசுறவங்க ஃபர்ஸ்ட் வெளியில வந்து அவங்க தப்பிச்சுட்டு மற்றவங்களையும் தப்பிக்க வைப்பாங்க பண்றாங்க அதனால இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் இங்க பூகம்பமும் இருக்கும் வெள்ளமும் இருக்கும் அப்ப நம்மளை காப்பாத்துறது நம்மளை சுத்தி இருக்கிற நம்முடைய சிநேகிதர்களும் நமக்கு தெரிந்தவர்களும் தான் அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இன்னைக்குல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள புதுசா எனக்கு 10 ஃப்ரெண்ட் வருவாங்க அவங்க என்னோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான் ரம்யா ரம்யாலாம் வந்து ரொம்ப புத்திசாலி பெண் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு பெண் டைத்தை வேஸ்ட் பண்ற பெண்ணே கிடையாது அவங்க கூட பேசிட்டு இருந்தா ஏதாவது பாசிட்டிவா இல்ல ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் எப்பவுமே நம்ம கரியர்ல நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வர்றது வேற நம்ம பர்சனல் வாழ்க்கையில நம்ம இருக்கிறது அதெல்லாம் வேற எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது வந்து அதாவது அவங்களோட ஒரு ஒரு தனியான தனி பர்சனோட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட எஃபர்ட்ங்கிறது வந்து புஸ்தகம் வழியாக எழுத்துக்கள் வழியாக தான் வரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து ரம்யா இத்தனை நாள் சாதிச்சதெல்லாம் விட இப்ப எழுதி சாதிச்சிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல எல்லாரும் அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் கடந்து வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தனக்கு வந்து வரவே வராது ஏன்னா நான் வந்து அப்படிப்பட்ட நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு தான் புக் எல்லாம் எழுதுறாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல எல்லாம் பட் இவங்க எத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்காங்க எத்தனை தடவை அது சரியா வரல அப்படிங்கறது எழுதும் போது அதை வாசிக்கிறவங்களுக்கு ஆஹா இது நம்மள மாதிரி இருக்கே நம்மளை தாண்டி மேலேயே எங்க இருந்தோ வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்லையே நமக்குள்ள ஒருத்தர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி தான் எனக்கு அவங்களோட புஸ்தகத்தை படிக்கும்போது தோணுச்சு தமிழ்லயே நீங்க இதை எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா தமிழ்ல படிக்கிறவங்க எல்லாம் வெயிட்டை குறைக்க வேண்டாமா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாதான் வெயிட்டை குறைக்கணுமா ஸோ அதனால தமிழ்லேயே நீங்க எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை முடிஞ்சா என்கிட்ட கொடுங்க நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன் உங்களுக்கு தமிழ்ல படிக்கணும் தமிழில் எழுதணும் இங்கிலீஷும் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷும் வேணும் எல்லாரும் அதிகமாக தமிழில் எழுதணும் படிக்கணும் வாசிக்கணும் தமிழ் புஸ்தகங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கார்த்தியை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் கார்த்தியெலாம் பெரிய ஸ்டார் தான் ஆனாலும் நல்ல ஒரு மனிதனாக ஒரு நல்ல வாலிபனாக தான் எனக்கு அவரை தெரியும் ஏன்னா ஆப்பிள் டசன் ட்ரீன்னு சொல்லுவாங்க அதனால சிவகுமார் சார் கிட்ட இருந்த நல்ல அந்த படிப்பு அந்த பண்பு மற்றவங்க என்ன எங்களெல்லாம் வந்து உயர்த்தி விட்டுருக்காரு எங்களுக்கெல்லாம் வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பாரு எப்படி இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாரு அவரோட நான் ரெண்டு மூணு படத்துல தான் நடிச்சிருக்கேன் ஆனால் அவர் கூட நடிச்சதுனால தான் எனக்கு விருது கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான ஒரு பர்சன் ஸோ அவருடைய மகன் ஆன கார்த்தி வந்து இன்னும் பெரிய வேகத்துல மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட உழைப்பு பிளஸ் அவருடைய நல்ல மனது அகரம்ங்கிற ஃபவுண்டேஷன் அவரும் அவர் அண்ணனும் சேர்ந்து நடத்துறாங்க சில சமயம் எங்க ஹாலில் கூட நாம் ஃபவுண்டேஷன் ஹாலில் கூட நடக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளோ சீரியஸா அவர் வந்து நிச்சயமா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி மாதிரி நிறைய பேர் இருக்கணும் ஸ்டாரா கார்த்தி மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தா போதும் ஆனால் கார்த்தி மாதிரி மனிதனா ஒரு 10,000-20,000 பேர் க்ளோன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ இந்த புஸ்தகத்தை வெளியிடுறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இதை படித்த முதல் பர்சன் நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம மனசுக்குள்ளேருந்து எழுதின ஒரு புஸ்தகம் மாதிரி இருக்கே தவிர நம்ம மூளையிலேருந்து எழுதின மாதிரி இல்லை உணர்ச்சி பூர்வமாக கரெக்டாக மற்றவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இதை உபயோகிக்கிற மாதிரி இந்த ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க எனக்கு கூட ஒரு காப்பி வேணும் நான் இன்றைக்கி வாங்கிக்கிறேன் நான் வந்து டிஜிட்டல் காப்பி தானே படித்தேன் சார் எனக்கு கையில் வச்சு அந்த பேப்பரை தடவி அது கொஞ்சம் மூந்து பார்த்து அதை தள்ளி வச்சு கிட்ட வச்சு அணைச்சிக்கிட்டு அப்படி படித்தாதான் புஸ்தகம் அது இல்லாமல் சும்மா கிண்டல் எப்படி இப்படி எப்படி பண்ணால் சரி வராது ஸோ அதனால் எனக்கும் ஒரு 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 புக்கு நீங்கள் கொடுக்கணும் அதை வந்து நான் பணம் கொடுத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ கார்த்தி பேசினதுக்கப்புறமா நான் அந்த புஸ்தகத்தை உங்ககிட்டருந்து வாங்கிக்கிறேன் இதே மாதிரி எல்லாரும் வாங்கணும்ங்கிறது என்னுடைய ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட்டை குறைக்கணும் நாங்கள் இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வெயிட் நிறையா இருக்குது அந்த வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு உங்களுடைய புத்தகம் உதவும்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ரம்யா அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த பப்ளிஷர் அண்ட் டு த ஃபேமிலி தேங்க்யூ பேசிட்டு இருக்காங்க இப்போ
பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரம்யோட குடும்பத்தாருக்கு வணக்கம். ரம்யா சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தெரியும் நினைக்கிறேன் ரம்யாவை. ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்போருந்து உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போம். பட் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். அங்கிள் ரொம்ப நல்ல பழக்கம், அவங்க பிரதர் நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் ரம்யா வந்து மேம் சொன்ன மாதிரி இதான் ஒரு பாசிட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறாள். டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு ஆள். இந்த புக்கை நான் இன்னும் படிக்கலாம் சாரி, ஆனால் என் ஒய்ஃப் படிச்சுட்டாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு வந்து ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. முதல்ல வந்து ஜிம்மு காசு கட்டுறதோட சரி, அதுக்கப்புறம் பக்கம் போகவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிறது, கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால ஒர்க் அவுட்டுங்கிற விஷயம், ஃபிட்னஸ்ங்கிற விஷயம் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸாக இருக்குது. எல்லாருமே பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, டயட்டிஷியன் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம கிடைக்கிற நாலேஜ் வந்து வெளிநாட்டிலேருந்து வர நாலேஜாகவே தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஜீனுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற பிளட் குரூப்ஸ்க்கு, நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்டு வச்சுட்டு நீங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்க முடியும்? எங்கேயோ கிடைக்கிற ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தினமும் சாப்பிட முடியாது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை வச்சுட்டே நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான நாலேஜ். அது ரம்யா கொண்டு வர மெயின் நாலேஜ் இந்த லோக்கல் நாலேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வளர்ந்த பொண்ணு, நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் கல்ச்சரில் இருந்துட்டே ஹவு யூ கேன் பி ஃபிட் அப்படிங்கிற நாலேஜ் அவங்க எழுந்தது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாரு மாதிரி எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று விடாமல் அத்தனையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடம்பும் வேறு. எல்லா நல்ல ட்ரைனர்ஸ் சொல்கிற விஷயம் அதுதான் சார். உங்கள் அண்ணாவுக்கு வர மாதிரி பாடி உங்களுக்கு வராது, அவர் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணால் சரியாக வராதுங்கும் போது எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம ஒவ்வொருத்தரும் வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அந்த புக்கோடைய முக்கியமான சாராம்சமாக நான் பார்க்குறேன். தட் ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம உடம்பை நாம் புரிஞ்சுக்கிறோம், நம்ம உடம்பை நாம் ஃப்ரெண்டாக்கிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் தான் வந்து மைக்கேல் மன காபாஜில் ஒரு டைலாக் மாதிரி இருக்கும், நாகேஸ்வர் சொல்லுவார், என் பொண்டாட்டி ஆசையாக பார்த்தா போதும் சார், உடனே குழந்தை பிறந்திருக்குமாங்க. அது மாதிரி நம்மளாம் சாப்பிட பார்த்தாலே வெயிட் போடுற டைப்பு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து அவங்க பாஸ் பண்ண மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ராமா, அது வெயிட் ஓவராக இருக்கவங்க போது சின்ன வயசுலேருந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்க்குறவங்களாம் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி வர்றது, அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் அவங்க சந்தித்த விஷயங்களை ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் ஒரு ஜேர்னியை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் இப்போ பார்க்குற ரம்யா வேற ரம்யா. அந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒரு அயன் லேடின்னு சொல்கிற மாதிரி வெயிட் லிஃப்டிங் எவ்வளோ முக்கியம். வாக்கிங் போனால் போதும்னு நம்ம நினைக்கிறோம், அது வாக்கிங் மட்டும் பத்தாது, வெயிட் லிஃப்டிங் வந்து முக்கியமாக விமென்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னோடய ட்ரைனர் சொல்கிறது அம்மாவெல்லாம் கொஞ்சமாவது வந்து அந்த வெயிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ண சொல்லுங்கள், சின்ன வெயிட் வச்சுட்டு அது ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து லைஃப் லாங் வீல் சேர் இல்லாமல் வாழ முடியுங்கிறது அவசியமாக இருக்குது. ஸோ அப்படி நிறையா லோக்கல் நாலேஜை இந்த புக்கில் பதிவு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்டு இன்னைக்கு நான் வந்து வி ஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங் வண்டரிங் அபவுட் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம நிறையா வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம உள்ளே போயிடும். அப்படி உள்ளே போகாமல் எப்படி இருக்கிறதுங்கிறது நான் ரம்யாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அவங்களுடைய போஸ்ட்ஸும் அவங்க ஷேர் பண்ணுற விஷயங்களும் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு. பாசிட்டிவாகவே இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றவங்க நம்ம இதை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத தள்ளி வச்சுட்டு நாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாம் என்ன பாஸ் ஆன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறதுக்கே வாழ்த்துக்கள் சொல்லணும். அண்ட் ஒரு புக்கு எழுதி முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மேம் சொன்ன மாதிரி நாங்களாம் வந்து இந்த மாதிரி புக் ஃபேர் பக்கம் வந்ததே இல்லை, மணி சார் திட்டி தான் நானே புக்கு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். புக்கு சைஸை பார்த்து பயந்து ஓடுறாங்க நாங்கள்லாம். அதனால் வந்து மணி சார் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க சொல்லி 3 பேஜில் ஒரு கதை படிச்சிடலான்னு சொல்லி தைரியம் கொடுத்து படிக்க வச்சார். அப்போ தான் நான் வந்து புக் ஃபேர் பக்கம் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தது. ஸோ நோடி மேம்க்கும் சார்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த புக்குங்கிற கல்ச்சருக்கு எனக்கு கொண்டு வந்தது. ஏன்னா இப்போ ரம்யாவோட ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் லைஃப் அவங்க ஒரு புக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அதை எதுவுமே நீங்கள் கடந்து வர தேவையில்லை, ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதை படித்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கிற ஒரு புக்கு அப்படிங்கும் போது ஐ திங்க்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ரம்யா. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ.